காலையில நடந்த செஷன்ஸ்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? சொல்லுங்க. ஒரு வில்லேஜ் ஃபேக்டரி கோபி பேசினது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, எல்லாரையும் மீட் பண்ணது ரொம்ப பிடிச்சிருக்கு. சிறப்பு, டிப்பிக்கல். இப்போ இந்த மதுரைக்கார மாதிரியே பேசியிருக்கீங்க. சிறப்பு, சூப்பர். வேற யார்கிட்டயாவது நம்ம பேசலாம்? ஆ, சூப்பர் சார். இதைத்தான் கிருபாசங்கர் சொன்னார், உடனே கற்றுக்கிட்டீங்க, கற்பூரம் மாதிரி. நீங்கள், உங்கள் பேர்? ராஜசேகர். ராஜசேகர், நீங்கள் ஒர்க்கிங்கா, ஸ்டடிங்கா? இல்லை, நான் இப்போ ஃபுல் டைம் யூடியூப் தான் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பர். ஸோ இவர கண்டென்ட் கிரியேட்டர். ஆமாம். உங்கள் சேனல் பேர்? சீர்காழி டிவி அப்படின்ட்டு. சீர்காழி டிவி. ஸோ கண்டென்ட்டோட தீம் என்ன? ஃபுல்லாக விவசாயம், தமிழர் பாரம்பரிய, அதாவது மறைஞ்சிட்டு வர தமிழர் கலைகள் எல்லாத்தையுமே மீட்டு கொண்டு வந்துட்ருக்கோம். அது சிலம்பமாக இருக்கட்டும், கலரியாக இருக்கட்டும். இதுக்கு கண்டிப்பாக கைத்தட்டலாம், விசில் அடிக்கலாம், கைத்தட்டலாம். இது மட்டும் இல்லாமல் விவசாயம், இது வரைக்கும் நாங்கள் டைரெக்டாக ஒரு விவசாயியை போய் சந்திச்சு அந்த விவசாயியோட இன்டர்வியூ எடுத்து, இப்போ அவங்க வந்து ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு பாரம்பரிய நெல் ரகம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, அந்த நெல் ரகத்தை அவங்க அப்படி அதை பற்றி என்ன, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அது எத்தனை வருஷத்துக்கு முந்தது, அதை சாப்பிட்றதுனால அவங்களுக்கு என்னென்ன மாதிரி பலன் வரும் அப்படின்ட்டு அந்த ஃபார்மரை வச்சு நாங்கள் அந்த வீடியோ போட்டுருவோம். ஸோ அந்த வீடியோ பார்க்குறவங்க அவங்க கான்டாக்ட், அதாவது ஃபார்மரோட கான்டாக்ட் நம்பரும் அதிலே கொடுத்துருவோம். ஸோ எங்கேருந்து எங்கே பார்க்குறாங்களோ, இப்போ யூஎஸ்லேருந்து பார்த்தாங்கன்னா கூட டைரெக்டாக அந்த ஃபார்மரை இது பண்ணி, ஸோ அவங்க டைரெக்டாக ஃபார்மர்ஸ்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. நடுவில் ஒரு மிடில் மேன் இல்லாமலே. சரி, ஸோ இதுக்காக உங்களோட வயசு என்ன? என்னோட வயசு வந்து 27. ஆக்சுவலாக நான் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஓடஃபோனில், லாஸ்ட் 5 இயர்ஸ் நெட்வொர்க் இன்ஜினியராக. ஓகே. ஸோ ரிசைன் பண்ணிட்டு இப்போ ஃபுல் டைம் யூடியூபர். திடீர்னு எப்படி இந்த விவசாயத்து மேலே ஒரு கொக்கி? இல்லை, நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த போதே எனக்கு நம்மால்வர் மேலே வந்து ரொம்ப ஈர்ப்பு உண்டு. ஸோ அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் அவர் கூட பயணம் பண்ண நெல் ஜெராமன் ஐயா இருக்காங்க. ஸோ அவங்களோட ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸ் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு நம்ம பாரம்பரிய நெல் ரகங்கள் இருக்குல்ல, அழிஞ்சிட்டு வர பாரம்பரிய நெல் ரகம், அதாவது ஆக்சுவலாக 1 lakh ரகங்கள் கிட்ட இருந்திருக்கு அப்படின்றாங்க. ஸோ இப்போதைக்கு 175 மட்டும்தான் மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த 175 நாங்கள் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம் எங்கள் ஊர்லேயே. ஸோ அந்த ட்ரஸ்ட் மூலமாக ஒவ்வொரு வருஷமும் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம், நெல் திருவிழா அப்படின்ட்டு. ஸோ அந்த நெல் திருவிழாவுக்கு வர ஃபார்மர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அந்த பாரம்பரிய நெல் ரகம் 175 இருந்தோம், 2 kg ஒவ்வொரு ஃபார்முக்கு நாங்கள் ஈச்சாக கொடுக்குறோம். கொடுத்து அதை வந்து அவங்களை ஃபார்ம் பண்ண சொல்கிறோம். நெக்ஸ்ட் இயர் வந்து அவங்களுக்கு 4 kg ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இது மாதிரி நம்ம பாரம்பரிய நெல் ரகங்களை அழிஞ்சிட்டு வராமல் அதை மீட்டு கொண்டு வந்துட்டுருக்கோம். சிறப்பு. உங்களோட கை தட்டலாம். உங்களோட சேனல் பேர் ஒன்ஸ் மோர்? சீர்காழி டிவி. இப்போ இன்னைக்கு வந்து 180,000 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ரீச் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் 1 இயரில். சூப்பர். சீர்காழி டிவிக்கு வாழ்த்துக்கள். கடைச்சி